நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதல் ஆயிரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் தொண்டரடிப்புடியாழ்வார் பாடிய திருமாலை முதல் 10 பாடல்களின் பொருளை அனுபவித்துள்ளோம். இன்று கேட்க வேண்டியது 11வது போஷரம். ஆழ்வார் நமக்கு உபதேசித்துக் கொண்டு வருகிறார். பகவானுடைய நாமங்களை சொல்லுங்கள், அனைத்து நன்மைகளும் கிட்டும் என்று சொல்லி வருகிறார். ஆனால் அதை கேட்டும் கேளாதவர்களைப் போல் நாம் இருந்திருக்கிறோம். அதை கண்டு துணுக்குற்ற ஆழ்வார், இப்படி காலத்தை வீணடிக்கிறீர்களே, நான் உங்களுக்கு நல்லதைத்தானே கூறுகிறேன். பெருமானை அனுபவிப்பதற்கு ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் மகாலட்சுமிக்கும் எத்தனை உரிமை உள்ளதோ அத்தனை உரிமை உங்களுக்கும் உள்ளதே. ஆனால் அந்த உரிமை இழந்துள்ளீர்கள். உலகத்தில் யாரேனும் உரிமையை விட்டு கொடுப்பார்களா? நமக்குன்னு ஒரு சொத்து இருந்தா அதை விடுவோமா? பெருமானை அனுபவிப்பது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சொத்து, நமக்கு சொத்து. அப்படி இருக்கும்போது அதை ஏன் இழந்து நிற்கிறீர்கள்? அதை அடைவதற்கு வழியும் கடினம் அல்லவே, எளிதான வழியாயிற்றே என்று இத்தனையும் ஆழ்வார் கூறினாலும் நம்மிடத்துல சலனமே இல்லை. நாம் ஒன்றும் சிரிக்கல, அழல, எங்களுக்கு சந்தேகமா இருக்கேன்னு கேட்கல, ஒண்ணுமே சொல்லவில்லை. ஒரு துளி விகாரம் இல்லாம இருந்திருக்கோம். இத கண்ட ஆழ்வார் இப்ப துணுக்குற்று சொல்லுகிறார், இப்படி பாக்கியம் இழந்து போயிருக்கீளே, கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? உங்க ஒத்தொத்தருக்கும் கொடுத்து வச்சிருக்கே, ஆனாலும் கொடுத்து வைத்ததை போய் இழந்து விட்டீர்களே. இப்ப நமக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கா, அதுக்கெல்லாம் கொடுப்பன வேணும் என்று சொல்றோம் இல்லையோ? நிஜமாவே பகவான் கொடுத்து வைத்திருக்கிறார், கொடுப்பனை தான் அவர். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் அதை இழக்க வேண்டும்? நமக்குன்னு ஒரு சொத்து இருக்கும் போது விடலாமா? விட்டால் காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம்னு பொருள். ஏன் இப்படி காலத்தை கழிக்கிறீர்கள் என்றுதான் 11வது பாடல். ஒருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்துலகங்களுய்ய செருவிலே அறக்கருகோனை செத்தனம் சேவகனார் மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே. கருவிலே திருவிழாதீர், தாயாருடைய கர்ப்பத்தில் இருக்கும் போதே பாக்யம் செய்திருக்க வேண்டுமா? அப்படி இருந்தால் பெருமான் நமக்கு தலைவர், அவருக்கு நாம் தொண்டர், அவருக்கு தொண்டு புரிந்தே வாழ வேண்டும். இந்த உண்மை புரிந்திருக்கும். எங்களுக்கு கர்ப்பத்திலே ஸ்ரீமான்கள் இல்ல போல் இருக்கு, கர்ப்பத்தில பாக்யம் பண்ணவில்லை, மீண்டும் மீண்டும் கருவரங்கத்தில் பிறக்கிறீர்கள், திருவரங்கத்தை காண மறுக்கிறீர்கள். கருவரங்கத்தை பார்க்கிறோம், ஆனா இனிமே கருவுக்குள் புகக்கூடாதென்னால் திருவரங்கத்தை பற்ற வேண்டும். கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழுக்கின்றீரே. இப்படி போய் காலத்தை வீணடிக்கிறீர்களே என்ன நம்மை கேட்கிறார். இப்ப பதவுரை பார்ப்போம். ஒருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய. ஒரு வில்லால், பெருமான் கையில் இருக்கிற வில் கோதண்டம்ங்கிற சார்ந்தம், அதை கொண்டுதான் சேத்து கட்டினாராம், சமுத்திரத்தில் பாலம் கட்டினாரம் பெருமான். ராமேஸ்வரம் திருப்புல்லாணி கரையிலே இருந்து லங்கை வரைக்கும் பாலம் கட்டித்தானே போனார். அது கட்டினது கல்லால் இல்லையா, வில்லால் என்கிறார் ஆழ்வார். தன் வில்லை காட்டி கடலரசனை பயப்படுத்தித்தான் ராமன் பாலம் கட்டினார். அதனாலதான் ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர், முன்னீர்னு கடலுக்கு பெயர், ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர். ஆற்றிலேருந்து வந்து சேர்கிற நீர், கீழிருந்து ஊறுகிற நீர், மேலேருந்து கொட்டகிற மழை நீர், இந்த மூணு சேர்ந்திருக்கிறதுனால கடலுக்கு முன்னீர்னு சொல்லுவார்கள். ஆக ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர், ராமன் கையில வில்லை எடுத்த உடனேயே கீழே இருக்கிற மண்ணெல்லாம் மேல வந்துதான், மேல இருக்கிற தண்ணீர் கீழே போற அளவுக்கு கொந்தளித்து விட்டதான் பயம், ராமன் என்ன பண்ணிடுவரோன்னு. அப்ப ஓங்கு முன்னீர் அடைத்து, அடைத்துனா கற்களை கொண்டு அடைத்து பாலம் கட்டி சேது கட்டி முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய. அதுவரை ராவணனை கண்டு உலகம் எல்லாம் ரொம்ப பயந்து போயிருந்தது. இப்ப உலகமே உஜ்ஜீவனம் அடையிற அளவுக்கு உலகங்கள் உய்ய. செருவிலே அறக்கருகோனை செற்றனம் சேவகனார், செருவிலேன சண்டையிலே அறக்கருகோன் ராவணன், அவனை செற்ற மூலபலத்தையும் கும்பகர்ணனையும் அதே போல திரிசிரா, அதிகாயன், இந்திரஜித்து, அக்ஷகுமாரன் இப்படி எல்லாரையும் அழித்து செற்ற நம் சேவகனார். சேவகன் பகவான், நமக்கு கைங்கரியம் புரிபவர். ராவணனை கொன்னது தனக்காக வல்லவே, தேவர்களுக்காகத்தானே. அப்ப நமக்குன்னு ஒரு காரியம் பண்ணி கொடுக்கணும்னால் சேவகம் பண்ணக்கூடிய ராமன் சொல்றார். உண்மையில ராமனுக்கு நாம சேவகர்களா இருக்கணும், ஆனா நம்ம வேண்டினது எல்லாத்தையும் அவர் பண்ணி கொடுக்கிறார் இல்லையோ?
செருவிலே அறக்கர்கோனை செற்றனம் சேவகனார். அந்த ராமன் இப்போது எங்கிருக்கிறார்? மருவிய பெரிய கோவில், அழகிய மணவாளனாக பெரிய கோவிலாகிற ஸ்ரீரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிறார். மருவிய பெரிய கோயில் மதுள் திருவரங்கம். அப்ப ராமச்சந்திரன் இப்போது எழுந்துருளி இருக்கும் ஊர் ஸ்ரீரங்கம். அவர் அந்த பெரிய கோயிலில் உள்ளார் அப்படின்னு வாயால ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? அதை சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் வரலையே. மருவிய பெரிய கோயில் மதுள் திருவரங்கம் என்ன அப்படின்னு சொல்லாவிட்டால் என்ன ஆகும்? கருவிலே திருவிழாதீர், கர்ப்பத்துல மாறி மாறி பிறக்க வேண்டும், கர்ப்பத்துல நமக்கு பாக்கியமே இல்லாத போடும். அப்ப மருவிய பெரிய கோவில் மதுள் திருவரங்கம், நன்னா கேட்டுங்க, ராமன் மருவிய பெரிய கோவில் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லிட்டோம்னால் மறுபடி கர்ப்பத்துல பிறக்க வேண்டிய தேவையே கிடையாதுங்கிறார். ஆனா அப்படி சொல்லாமல் இருந்தால் திருவரங்கம் என்ன? கருவிலே திருவிழாதீர், கருவில பிறந்தும் திருவில்லை, திருவில்லைனா பாக்கியம் இல்லை புண்ணியம் இல்லை, கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே, இப்படி போய் நீங்கள் காலத்தை வீணாக்கி கொண்டு வருகிறீர்களே என்று நம்மை கேட்கிறார். இனி உட்பொருள் என்னன்னு பார்ப்போம். ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய. ராமன் வில்லை எடுத்தவுடன் தான் சமுத்திரராஜன் சரணாகி பண்ணவே வந்தார். முதல்ல என்ன நடந்தது? ராமேஸ்வரம் திருப்புல்லானிக்கு போனா, மூணு நாள் சரணாகதி பண்ணார். கடலே நீ எனக்கு வழி கொடு, நீ வழி கொடுத்தா தான் நான் தாண்டி போக முடியும், சீதைய ரட்சிச்சுன்னு வர முடியும்னு ராமன் கெஞ்சினார். கெஞ்சினா சில காரியம் ஆகவே ஆகாது. இந்த கோல் எடுத்தா தான் ஆடும் அப்படின்னு ஒரு பேச்சு வச்சுருக்கோம் பாருங்க. கையில கோல் எடுத்தா தான் பயப்படும்னா கோல் எடுத்தா தான், மயிலே மயிலே இறகு போடுன்னு எத்தனை நாள் போடுன்னு இருக்கும். ராமன் அந்த மாதிரி மூணு நாள் சரணாதி பண்ணி பார்த்தார். அவன் கேட்கறதா இல்ல, உடனே லக்ஷ்மணனை பார்த்து திரும்பினார். சாபமானய சௌமித்ரே சராம்ச ஆசி விஷோபமான் சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம்யாம் துப்ளவங்கமாக. கொண்டு வா என் வில்ல கொண்டா அம்ப கொண்டா, இந்த கடலை வத்தடிச்சுடுறேன், எல்லா குரங்குகளும் நடந்தே போட்டோம் அப்படிங்கிற அளவு கோவிச்சுட்டார். ராமனே கோவிச்சிருந்தார்னா லக்ஷ்மணனுக்கு கேட்கணுமா? ராமன் திரும்பி பார்த்தாலே அண்ணா கொன்னுடட்டுமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவர் கோவக்காவர். இவர் நிஜமாவே வில்ல கொண்டான்னு சொன்னார். ஆனாலே வில் கொண்டுதான் பயப்படுத்தி காரியத்தை பண்ணிருக்கார் இவர். குரகடலை அடலம்பால் மருக எய்து என்று ஒரு இடத்துல போச்சுறோம். மல்லை முன்னீர் அதர்வட வரிவஞ்சலகால் வளவித்து என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். அப்ப அந்த முன்னீர் கடல் கலங்கும்படிக்கு ராமன் வில்ல எடுத்தாராம். அவர் வில்ல நம்பித்தான் நாம இருக்கோம். வில்ல கண்டு பயந்துதான் கடலும் வழிவிட்டது. ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய. இதுவரை உலகமெல்லாம் ராவணனை கண்டு பயந்திருந்தது. இப்போது உலகமே ராமன் சேத்து கட்டினார்ன உடனே எல்லாருக்கும் ஆசை வந்துருத்தான். இனிமே ஒண்ணும் கவலை இல்லை. லோகம் முழுக்க எங்கேயும் தானம் கிடையாது, தர்மம் கிடையாது, ஹோமம் கிடையாது, யஜ்யம் கிடையாது, தவம் கிடையாது. இப்படி அந்நியாயம் பண்ணி வச்சிருந்தானா ராவணன்? ராமன் இப்ப சேத்து கட்டினாரோ இல்லையோ, எல்லாருக்கும் திருப்தி. ஹோமம் மண்டரவா பண்ணலாம், பிரதட்சிணம் மண்டரவா பண்ணலாம், நன்னா எல்லாத்தையும் கடைப்பிடிக்கலாம். அதனால உலகமே உயிந்து போயிட்டுன்னு சொல்றார். அது ஒரு வகை. இன்னொரு வகையில பார்த்தா சேது இருந்தது. அந்த சேதுவை பத்தியே சாஸ்திரம் என்ன சொல்றதுனால், அத ஒரு புண்ணிய பூமியா ராமன் ஆக்கிவிட்டார். இனிமே அது புண்ணியஸ்தலமா இருக்கட்டும். யாரு சேதுவுக்கு வந்து நீராடுகிறார்களோ, தரிசிக்கிறார்களோ, அல்லது கங்கை கிழக்கு கடல்ல போய் சேர்றதான். தெற்கு கோடி சேது, வடக்கு கோடி கொல்கத்தாக்கு பக்கத்திலே கங்கா சாகர்ங்கிற இடம் கேள்விப்பட்டிருப்பீள். அங்கதான் கங்கை போய் ஹூக்ளின்னு இடம் சொல்லுவாளே, அந்த இடத்துல போய் கலக்கிற சொல்லியோ. அதை பத்தி ஸ்லோகம் சொல்றது, சேதும் திருஷ்டுவா சமுத்திரஸ்ய கங்கா சாகர சங்கமம். கங்கா சாகரம் அதனுடைய சங்கமத்தையோ சேதுவையோ பார்த்தோமானால் பிரம்மஹத்யா விமுச்சேத, பிரம்மஹத்யா தோஷம் அத்தனை பெரிய பாபம் கூட தொலைந்து போம். அந்த அளவுக்கு அது பெருமை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ராமர் இப்ப சேது கட்டிட்டு என்ன பண்ணிட்டார்? அவர் சீதையை கண்டுபிடிச்சதோட இல்ல, இப்போ நமக்கெல்லாம் ஒரு புண்ணிய பூமியை கொடுத்துட்டாரே. நாம போய் இப்ப ராமர் கட்டவே தான் அந்த புண்ணிய பூமின்னு போயிட்டு இருக்கோம். இதுதான் உலகங்கள் உரிய லோகம். அத்தனையும் பித்ரு தர்ப்பணாதிகளையும் மற்றும் உண்டான ஸ்நானத்தையும் பண்ணி உஜ்ஜீவனம் அடையிற அளவுக்கு ராமன் வில்லாலே சேது கட்டி கொடுத்தார்னு அர்த்தம் சொல்றாரு. அப்ப சேது எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது? ராமாயண காலத்திலேருந்தே இருப்பது. சீதைக்கு ராமன் காட்டுறார், இங்குதான் நான் சேது கட்டினேன் சீதே, இனிமே பக்தர்கள் இந்த புண்ணிய பூமிக்கு வந்து உஜ்ஜீவனம் அடைவார்கள். அப்ப நமக்கு அது எவ்வளவு முக்கியமாயிடுறது. செருவிலே அறக்கர்கோனை செற்றனம் சேவகனார். அறக்கர்கோன் ராவணேஸ்வரன், அவன் அழித்த சேவகனார். அறக்கர்கோனை செற்றார்னால் வெறும ராவணனோட ஒரு சண்டை போட்டு அப்படியே முடிச்சுடல, சண்டையிட்டு மொத்தத்தையும் இழந்தான் ராவணன். அதுக்கப்புறம் அவனுக்கு இன்று போய் நாளை வான்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரே, இன்னைக்கு போ ஜாக்கிரதையா உன் உடம்ப தேத்திக்கோ, நாளைக்கு புது தேரோட புது வில்லோட புது அம்போட வானா,
இதை விட அவன் அப்போதே உயிரை விட்டிருக்கலாம். இப்பேற்பட்டவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது எவ்வளவு கோழைத்தனமா போடும். பயந்தான் ராவணன், அவனுக்கு உயிர் போறதுக்கு அவனுக்கு பயம் இல்ல. இப்படி போய் ராமன் கையால ஒண்ணுமில்லாத நிராயுத பாணியா நின்னு இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டாரே. கச்சானு ஜானாமி ரணார்த்தித்தஸ்தம் பிரவிஷ ரஜனீச்சர லங்காம் பிரவிஷ, லங்கைக்கு போ, நாளைக்கு உன்னை தேர்ச்சி கொண்டு வான்னு ராமன் சொன்னாரா. அந்த அளவுக்கு அவனை பரிபவப்படுத்தி முடித்த செருவிலே அறக்கருகோனை செற்ற நம் சேவகனார். இதனால ராமன் பண்ணது நமக்கு கைங்கரியம் பண்ணிருக்காருங்கிறார். ஏன்னா நமக்காகத்தானே ராவணனை முடித்தான். சீதைக்காகனு சொல்லலாமே தவிர சீதைக்காக செய்தது நம் ஒவ்வொருத்தருக்காகவும் சொன்னதாத்தான் அர்த்தம். போ, அப்ப செருவிலே அறக்கருகோனை செற்ற நம் சேவகனார். நாம கைகூப்பிண்டு போனோம். ராமன் வில்லும் கையுமா இருப்பார். அவர் கை வில் பிடிக்கும் கை, நம் கை அஞ்சலி செலுத்தும் கை. நம்ம கைய கூப்பினோம்னா ராமன் மயங்கி தங்கைய கூப்பிண்டு வந்துருவான். அரோரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை நடந்துதான். வீட்டுல மனைவிக்கு கணவனுக்கு சண்டை, அந்த பெண்ணை போட்டு ரொம்ப பாடாபடுத்தின்தான். அந்த பெண் அதுக்கு சட்டுன்னு பதில் சொல்லியிருக்கா. அத நஞ்சியருங்கிற மகாச்சாரியருக்கு காதல விழருது. அவர் பட்டு இந்த பெண்ணு ஆணும் பேசிட்டு இருக்கிறத பத்தி ரொம்ப உயர்த்தியா சொல்லி போறான். என்ன சொன்னாலும் அந்த பெண்ணு, இப்படியே நீ என்ன படுத்திருந்தியானா? கணவனை பார்த்து சொல்றாப்ப, இந்த ஆணாதிக்கம் இப்படியே நீ படுத்திருந்தா உங்களாட்டம் இருக்கிறவாளுக்கு நன்னா புத்தி புகட்டுறதுக்கு தான் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சயனிச்சிருக்கார், அவர் கவனித்துக் கொள்வார்னாலும். அப்ப நஞ்சியர் சொன்னார், என்ன நம்பிக்கை அந்த பெண்ணுக்கு, யாருக்கு எங்கு ஆபத்து வந்தாலும் அதை போக்கத்தான் ஸ்ரீரங்கத்தில் பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான் என்று நஞ்சியர் ஆச்சரியப்பட்டிருக்கார். இவருடைய ஆச்சாரியனுக்கு பட்டர்னு பேர். அவர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர். அவர் எப்போதும் சிஷ்யாள்கிட்ட சொல்லுவான், கடற்கரை வெளியை நினைத்திருங்கள். கடற்கரை வெளியிலே, அதாவது ராமன் வந்து கடற்கரையில ஒரு நாள் இறங்கி இருந்தார் ராமேஸ்வரத்தில். மொத்த குரங்கு படையும் அங்கதான் தூங்கி படுத்து, அதுகளுக்கு முடியல, பிராணிகள் விலங்கு, அதனால எல்லாம் தூங்கி விடுத்தான். ராமன் மட்டும் தூங்காமல் கையில வில்ல பிடிச்சிருந்து முதுகல அம்புரா துணியோட ஒரு குரங்குக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு சுத்தி சுத்தி ராத்திரி எல்லாம் முடிச்சுன்னு காப்பாத்தினாராம். ஹனுமானுக்கும் ஜாம்பவானுக்கும் விபீஷணனுக்கும் அவ்வளவு ஆச்சரியம். யார் யாரை காப்பாத்தனோ, உண்மையில நாங்க முழிச்சுட்டு இருந்து தலைவனை காப்பாத்தனும். இப்ப ஊர்ல என்ன, எப்படி தலைவர்கள் இருந்தா அவா தூங்குவா, தொண்டர்கள் முழிச்சிருந்து காப்பாத்தனமோ இல்லையோ. இங்க மாறி இருக்கு பாருங்க, தலைவனான ராமன் முழிச்சுட்டு இருக்கார், தொண்டர்கள்லாம் நம்ம எல்லாம் சௌக்கியமா தூங்கிட்டு இருக்கோம். இப்ப நாம தான் தூங்கணும், ராமன் நமக்கு எப்பவும் ரட்சகனா இருக்காரு இல்லையோ. அதத்தான் சேவகனார். கடற்கரை வெளியை நினைத்தால் நமக்கு இழந்த நம்பிக்கையெல்லாம் மீண்டு வந்துவிடும். சற்றனம் சேவகனார். அந்த பெருமாள் இன்னைக்கு எங்க இருக்கார்? மருவிய பெரிய கோயில். பெரிய கோவில்னு சொல்றீரே, என்ன 156 ஏக்கர் ரொம்ப பெருசு, அதனால பெரிய கோவில் ஸ்ரீரங்கம் அண்ணால். அளவிலே பெரியதுங்கிறதுக்காக சொல்லலே. அங்கு இருந்து கொண்டு ராஜா தர்பார்ல உட்காந்து வாக்கு கையெழுத்து போடுறா போலயாம். இத போல ஒரு சட்டம் இயற்றிட்டாருன்னா அது அவர் சிங்காசனத்துல உட்காந்து இயற்றணும் இல்லையோ. ஸ்ரீரங்கத்துல உட்காந்து பெருமாள் ஒரு வார்த்தை சொன்னார்னால் சொன்னது சொன்னதே. அதற்காகத்தான் பெரிய கோவில்னு கூறுகிறார். மருவிய பெரிய கோயில் தேசோயம் சர்வகாம துக், என்னென்ன பிரார்த்திக்கிறோமோ அனைத்தையும் கொடுக்கக்கூடிய தேசம் நம் வேண்டுகோளை நிறைவேற்றும், மீண்டும் பிறவாமையே கொடுக்கும். பெரிய கோயில் மதுள் திருவரங்கம். பெருமாள் ரொம்ப ஜாகிரதையா இருக்கார். மதுள் மதுள்னு ஏன் தெரியுமா ஸ்ரீரங்கத்தில் விடாம சொல்லுவா? ஆழ்வார்களுக்கெல்லாம் பெருமானுக்கு என்ன வந்துடுமோன்னு பயம். மதுளை பார்த்த உடனே அவளுக்கு பயம் போடும். நான் அத்துண்ணுன்னு கல் மதுள் கட்டி வச்சிருக்கு, பெருமானுக்கு ஒரு ஆபத்தும் வராது. மதுள் திருவரங்கம் என்ன, ஒரு தடவை திருவரங்கம்னு சொல்ல மாட்டீளா? அப்படி சொல்லாமல் கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே, கர்ப்ப நிர்பாகியர்களா இருக்கீள். ஜாயமானம் கி புருஷம் எம் பசியேது மதுசூதனஹ சாத்திக சத் விஜ்ஞேயஹ சவை மோக்ஷார்த்த சிந்தகஹ. ஒரு தாய் வயிற்றிலிருந்தும் குழந்தை பிறக்கும் போது மதுசூதனன் பெருமான் அண்ணா கண்குளிர கட்டாட்சிச்சுட்டார், எல்லா நன்மகளும் ஏற்படும். அதத்தான் கர்ப்ப ஸ்ரீமான்னு சொல்லுவா. கர்ப்பத்தில் இருக்கிறச்சேவே பிரஹ்லாதனுக்கு கட்டாட்சம் இருக்கவே தானே, அசுரனா பிறந்தாலும் இவ்வளவு நல்லவன் இருந்தார். அத போல நீங்க திருவரங்கம்னு ஒரு தடவை சொன்னால் அனைத்து ஆபத்தும் போம், எல்லா பாபங்களும் தீரும், புண்ணியமத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். அத போய் சொல்ல மாட்டேங்கிறே. கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே, காலம் வீணா போறதே, காலமே இல்லாத தேசம் வைகுந்தம். அங்கிருந்து பெருமாள் இறங்கி வந்திருக்கார். எதுக்கு? இவனை கூட்டின் போகணுங்கிறதுக்காக. அவர் காலமில்லாத தேசத்திலே நீங்க வந்திருக்கிறச்சே, நீங்க அவரை பார்க்காமல் எதையோ பார்த்து கொண்டு காலத்தை கழிக்கிறீர்களே, சொன்னத்தை கேட்க மறுக்கிறீர்களே என்று நம்ம நன்மைக்காகவே தொண்டரடிப்படியாழ்வார் உபதேசித்தார். 11வது பாசுரம். இனி 12க்கு காத்திருப்போம்.